ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். சமூக நீதி, சமூக நீதி என்கிற அந்த வார்த்தை ஒரு நூற்றாண்டாக தமிழ்நாட்டில் வந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு குத்தகைதாரர் யார் அதிகம் பார்த்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகம். சமூக நீதி கட்சியினுடைய நீட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீதி கட்சி அதனுடைய நீட்சி நாங்கள் தான், சமூக நீதிக்குமான அத்தாரிட்டியும் நாங்கள் தான் அப்படின்றதுல அதிகம் சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் அவர்கள். சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க சமூக நீதியை கொண்டு செல்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சமூக நீதி தான் இந்தியா முழுக்க இங்கே தமிழ்நாட்டில் முதன் முதலாக பேசப்பட்டது, முனைப்பு கொண்டு வரப்பட்டது அந்த அரசியல். அந்த அரசியல் இப்போ இந்தியா முழுக்க தேவைப்படுது அப்படின்றதும் சொல்கிறது இவங்க தான். சரி, இந்த சமூக நீதி, சமூக நீதினு சொல்கிறாங்களே, அது என்ன சமூக நீதி அப்படின்னு அவங்கக்கிட்ட நீங்கள் அப்படி சீண்டி கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல வர்றது அதாங்க சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சமூக நீதி என்பது யாருக்கு என்னென்ன தேவையோ, யாருக்கு எவ்வளோ விகிதாச்சாரமோ, ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு உண்டான ரேஷன், ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு உண்டான ரேஷன் அப்படின்ற மாதிரி சம அளவில் பிரித்து கொடுக்கறது பேர் சமூக நீதி. இப்போ பங்கிட்ட எல்லாருக்கும் சம அளவில் கொடுக்கறது. அது இல்லாமல் பார்ப்பனர்கள் மட்டுமே வந்துட்டு 90% வேலைவாய்ப்பை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மீதி ஒரு 10-15% தான் பிற மொழியினர், பிற சமூகத்தினர்கிட்ட இருக்குது. இது ஒரு சமூக அநீதி என்று குரல் கொடுத்தது தான் நீதி கட்சி. பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சியாக முன்னெடுக்கப்பட்டு அதிலிருந்து கிளைத்து முளைத்து வந்தது திராவிடர் கழகம். அதிலிருந்து கிளைத்து முளைத்து வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். 44 திராவிட கழகம் வருது, 49 திராவிட முன்னேற்ற கழகம் வந்த உடனே அதிலேருந்து அப்புறம் 72 அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் பிரிகிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வருது. இருந்தாலும் இந்த சமூக நீதி அப்படின்றது அதிகம் வந்து சொந்தம் கொண்டாடுறது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எல்லாருக்கும் வந்து பிரித்து கொடுக்கணும், நாங்கள் வந்தோடனே பெரிய ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு பேசி செய்துட்டு இருந்தோம். இவர்களுடைய, இந்த திமுகவினுடைய இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலில் வந்து சமூக நீதி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சமூக நீதி இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா அவங்கள வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்லக்கூடிய, அவர்களுக்காகவே அது என்ன சொல்லுவாங்க, நேர்ந்து விட்டுறதா சொல்லுவாங்க. அவங்களுக்கு நேர் தான் இருக்க, எங்களை விட்டால் உங்களுக்கு வேறு கதி இல்லை, உங்களை விட்டால் எங்களுக்கும் வேறு கதி இல்லை அப்படின்ற மாதிரி சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய கிறித்தவ இஸ்லாமிய இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை, ஏன்னா எங்ககிட்ட தான் சமூக நீதி இருக்குது, எங்களை தாண்டி வேறு யார் வந்தாலும் உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த திமுக, இந்த வேட்பாளர் பட்டியலில் ஒருத்தரை கூட வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு வேட்பாளர் இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் கட்சி எங்கள் கட்சியில் கூட்டணி இருக்குது, அதுக்கு ஒரு தொகுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் கட்சியில் எதுக்கு இஸ்லாமியர்கள் இருக்கணும், அந்த முஸ்லீம் கட்சியிலே போய் சேர்ந்துடலாமா எல்லாருமே. இங்கே ஒரு பிரதிநிதித்துவம் நமக்கு வேணும், இங்கே இருந்துக்கிட்டு ஒரு அரசியல் செய்யணுன்றதுக்காக திமுகவுக்குள்ளாக இஸ்லாமிய சமூகம் வந்து உள்ளே சேர்ந்துருக்குது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு திமுக சார்பாக நீங்கள் நேரடியாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி கொடுத்துருக்கணுமா இல்லையா அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் திமுக தரப்பில் கொடுக்குறது, எங்ககிட்ட கூட்டணி கட்சி இருக்குது இஸ்லாமிய கட்சிகள், அதுக்கிட்ட நாங்கள் ஒன்று கொடுத்துட்டோம் சரியாக போச்சுன்னா அந்த கட்சி வேறு நீங்கள் வேறு. அவங்க அந்த கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காகத்தான் அது இஸ்லாமிய கட்சி, அவங்க கூட இருந்துக்கிட்டாலும் இன்னும் பலமாக இருக்குன்றதுக்காக ஒரு தொகுதி நீங்கள் கொடுக்குறீங்க. வான் கட்சிக்குள்ளே உழைச்ச இஸ்லாமியனுக்கும் கிறித்தவனுக்கும் என்ன ஒரு பங்களிப்பு இருக்கிறது? சமீபத்தில் கிறித்துவ பாதிரியார்கள், அதுவும் தமிழ் கிறித்துவ பாதிரியார்கள் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா கிறித்துவ சமூகத்துக்குன்னு ஒரு அரசியல் முன்னெடுப்பு இல்லை, ஒரு அரசியல் நிலைப்பாடு கொண்ட கட்சியாக அது இருக்கணும். இஸ்லாமியர்களுக்கு எப்படி இருக்குதோ அதுபோல் கிறித்துவத்தில் இல்லை. அதனால தான் குறிப்பிட்ட ஒரு கட்சியே நாங்கள் நாடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. மதவாதம் என்ற பேரில் பாஜகவுக்கு எதிராக இவர்கள் ஒருவர் மட்டுமே தான் நாங்கள் இருக்க வேண்டியதாக இருக்குன்னு சமீபத்தில் கூட ராவணாவில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இப்படி நம்பி இருக்கக்கூடிய இந்த திமுகவை இவர்கள் வந்து எந்த விதத்திலையும் கண்டுக்கவே இல்லை, அலட்சியமாக அப்படி கருவேப்பில மாதிரி தூக்கி போட்டாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி கொள்கை. சரி, இதை தாண்டின வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் பேசிய அந்த பெண்ணுரிமை வந்து இவர்கள்கிட்ட இருக்குன்னா 21 பேர் வந்து 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக சார்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. 21 பேரில் மொத்தமே 3 பேர். அப்போ 40க்கு வந்து சராசரியாக ஒரு 6 பேர் இருந்திருக்கணும். மொத்தமே அவங்க ஒரு 100 பேர், 3 பேரை கொடுத்துருக்காங்க. 20க்கு 3, அதாவது 20ல் ஒரு 8-10 அப்படின்னு கொடுத்துருந்தா கூட இது வந்து பெண்ணுரிமைக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. பெண்ணுரிமையை பெரியார் பேசியது போல் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்துக்கிட்டு போகுது. அதனால் பெண்களுக்கு சம வாய்ப்புகள் இல்லை. அதில் 3ல் 1 பகுதி ஒரு 6-7 கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிடையாது. பெண்ணுரிமையும் போட்டு கழுத்தை முறிச்சு வச்சுட்டாங்க. முடிஞ்சு போய் அதோட சவக்குழியில் இருங்க, நீங்கள்
இதெல்லாம் அடுத்த தேர்தலுக்கு தான் நாங்கள் திரும்ப உங்களை பற்றி பெண் உரிமையை பற்றி பேசுவோம். சரி, இப்படி நடந்துக்கிட்டு இருக்க இந்த பெண் உரிமை அமைப்புகள்லாம் திமுக முட்டு கொடுத்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்களே, யாராவது ஒருத்தர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் குறைஞ்சபட்சம் இந்த முன்னேற்ற கழகம் வந்து ஒரு மூணில் ஒரு பகுதியாவது பெண்களுக்கு வந்து கொடுக்கணும், 35% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிற நீங்கள் அதை வந்து வேட்பாளர்கள்ட்ட கொடுத்தா என்ன போகுது? உங்கள் கட்சி நிர்வாகத்திலையும் இல்லாத வேறு விஷயம், வேட்பாளர்கள்ட்ட கொடுக்கலாம் இல்லை, நாடாளுமன்ற வேட்பாளர்கள் பெண்களுக்கு ஏன் முன்னுரிமை இல்லை? அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றில் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் இன்னொருத்தருக்கு வந்து கூட புதுசாக வந்து கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ தான் அது. அப்போ இதை தாண்டி வந்து என்ன உங்கள்கிட்ட சமூக நீதி அங்கே இருக்குது அப்படின்னா அதில் மூணாவதாக ஒரு காரணம் பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் சமூகத்துக்கு அட்டவணை பிரிவினர், அதாவது திமுக பாணியில் சொன்னாக்கா ஹர்ஜன்ஸ், தாழ்த்தப்பட்டவர்கள், இந்த ஆர்எஸ் பாரதி அடிக்கடி வளையிட்டு இருப்பார்ல ஹர்ஜன்ஸ், உதயநிதி தயாநிதி இருக்கிறார் அவர் சொன்னாங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கொழுப்பு எடுத்து போய் அவங்கெல்லாம் வந்து சொல்லக்கூடிய அந்த ஹர்ஜன்ஸ் தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து என்னையா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை ரிசர்வ் தொகுதியை தான் வந்து ஆர் ராசா, நான் வந்து நல்ல வேலை ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருந்தேன், ஆர் ராசாவுக்கு இந்த முறை வந்து பொது தொகுதி கொடுத்துட்டாங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தேன். என்ன நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளோ கழிவு ஊற்றுறோம், இதுக்கு மேலே கொஞ்சம் சோடு சொரணை வந்து சீ இப்படிலாம் பேசுகிறாங்க நம்மளை பற்றி, நம்மன்னா அவ்வளோ சமூக நீதி வந்து சுத்தமாக புதைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற கட்சியாக நம்ம, அது மேலே தானே நம்ம வளர்ந்துருக்குறோம், அதனால் கொஞ்சம் ரோசம் வந்து கொடுத்துருவாங்களோன்னு நான் நினச்சி ஒரு வேளை கொடுத்தாலும் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், ஒரு நம்பிக்கை அவங்க மேலே இல்லை, அதனால் நான் துணிச்சலாக மொட்டை அடிச்சுக்கிட்டே நான் வந்து மீடியாக்கிட்ட பேசுகிறேன், இப்படி ஒரு சவால் வச்சுருந்தேன். இந்த சவால் வந்து முறியடிச்சிருச்சு திமுக, ஆர் ஆசாவை வந்து திரும்ப நீலகிரி ரிசர்வ் தொகுதியிலே கொடுக்காம பொது தொகுதியில் நிற்க வச்சு நான் ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு திமுக வந்திருக்குது, பாராட்டுக்குரியது. நான் சபதம் எடுத்திருந்தேன் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லி மொட்டை அடிச்சுக்கலான்னு நினச்சேன், பார்த்தா ஆளை தூக்கி அங்கேயே போட்டாச்சு திருப்பி. இவர் வந்து குறிப்பாக ஆர் ராசா இனிமேல் எந்த காலத்திலும் இந்த பெரியார் இந்த சமூக நீதி பெண் உரிமை தயவுசெய்து உப்பு போட்டு திங்கிற மனிதராக இருந்தால் நீங்கள் பேசாதீங்க, இது வந்து பெரியார் மண், இது பெரியார் கட்சி, இது திராவிட கட்சி, ஒத்த சீட்டு வாங்கிறதுக்கு அது ரிசர்வ் தொகுதியில் வாங்கிறதுக்கு இந்த பழுப்பு பிழைக்கணுமா, நீங்கள் இவ்வளோ தாங்கி பிடிச்சி பேசணுமா? உங்கள் கட்சி நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, அது வேறு விஷயம், ஆனால் அந்த பெரியார் அவர் வந்து தான் இந்த மாதிரி எல்லாமே கோவணம் டஜன் கணக்கில் அவுத்தினாங்க, இப்படிலாம் பண்ணோம், கட்டாக வச்சது பேண்ட் ஷர்ட்டை போட வச்சது அவர் தான், இப்படி ஒரு இப்படிலாம் மாற்றம் கொண்டு வந்தது திமுக தான், திராவிடம் தான், சமூக நீதி தான் அப்படின்னு ஊருக்கு ஊர் பேசாதீங்க தயவுசெய்து. முதல்ல அது மானக்கேடாக இருக்குது, நீங்கள் முதல்ல உங்கள் கட்சியில் உங்களை வந்து பொது தொகுதியிலே நிற்க வைக்கல, ரிசர்வ் தொகுதியில் தான் அது. அம்பேத்கர் இந்திய இவங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க, எதிர்காலத்தில் கேவலப்படுத்துவாங்க, மோசம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு மட்டும் அரசியல் சாசன சட்டத்திலே கொண்டு வந்துட்டார் டாக்டர் அம்பேத்கர், 18% கட்டாயம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்ததால் தான் உங்களுக்கு இப்போ நீலகிரியாவது கிடச்சிருக்கு, இல்லைன்னா அது கூட இல்லை தூக்கி தூர போட்டிருப்பாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் ராசா போயிட்டு வா, உனக்கு திகார் இருக்குது அங்கே வேணால் நாங்கள் இடம் வாங்கித்தரோன்னு சொல்லியிருக்கோம். என்ன எந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசுகிறீங்க ஆ ராசா, எங்களுக்கு வந்து திமுக தான் சமூக நீதி, அது ஒரு சாதி ஒழிப்பு கட்சி, இந்த பெரியார் இருக்கிறாரே அந்த வெங்காயம் உரிக்க உரிக்க கடைசியாக ஒன்றும் இல்லாமல் விளக்க நீங்கள் எனக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க, எங்களை போன்றவருக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க மேடையில் உட்காந்துக்கிட்டு, பொய் பொய்யாக வேறு அடிச்சு விடுறது வரலாறு. இந்த ஒரு சீட்டுக்காக நீங்கள் வந்து வாவு சிதம்பரம் பெரியார்கிட்ட அவங்க பையனுக்கு வந்து வேலை கேட்டார், அதுவும் 1943 எவ்வளோ பொய்யும் பித்தலாட்டமாக நீங்கள் வந்து ஒரு மாபெரும் தியாகியை வந்து கொச்சப்படுத்தியிருந்தீங்க இதுக்கெல்லாம் இந்த ஒரு சீட்டு வாங்குறதுக்கா? சரி விடுங்க, மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிசர்வ் தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அது ஆர் ராசாவுக்கு நீலகிரி வந்திருக்குது. ஏன்னா அதை விட்டால் தமிழ்நாட்டில் பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்கிறதுக்கு அவங்க அப்பா தானே, இவர் கலைஞர் தானே கேட்டார் பொது தொகுதிக்கு நீங்களாம் ஆசைப்படலாமான்னு விசிகாவில் எங்ககிட்ட கேட்டாங்கன்னு வன்னியரசியை உட்காந்து பேட்டி கொடுத்துருந்தார். அங்கே திமுகவில் இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவு சமூகத்தினர் வந்து எந்த காலகட்டத்திலையும் பொது தொகுதியில் அந்த கட்சிக்குள்ளேருந்து ஆசைப்படக்கூடாது அப்படின்றது தான் திமுகவினுடைய நிலைப்பாடு, மீண்டும் மீண்டும் அதை நிரூபிச்சிக்கிட்டு வராங்க பார்க்க முடியுது. ஒன்று மூணாவதாக நாலாவதாக காரணம் சொல்லிட்டு அடுத்தது அப்படியே நேராக நாம் தமிழர் கட்சிக்கு வருவோம். இப்போ நேற்று முளைச்ச மழையில் முளைச்ச காலம், நேற்று பெய்த மழையில் முளைச்ச காலம் அப்படின்னு அடிக்கடி நீங்கள் சொல்லிட்டுருங்க, அதெல்லாம் ஒரு கட்சியானு சொல்லிட்டுருக்கீங்க. ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ செல்வாக்கு உங்களுக்கு அங்கங்கே கூடிக்கிட்டு இருக்குது, வேட்பாளர்கள் போகிற இடத்துலலாம் கட்சிக்கு கூட்டம் கூட்டமாக வந்து சேர்றதை பார்க்குறீங்க, உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு, வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிருக்கீங்க. உங்களுடைய திராவிடத்தினுடைய பங்காளி டெல்லியில் இருக்கிறாங்கள சங்கி மோடின்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள், அந்த மோடி நீங்களும் இப்போ வயிறு எரிஞ்சிக்கிட்டு இல்லாத சதி வேலையெல்லாம் அவர் சின்னத்தை வந்து முடக்க போகிறதுக்கு உடனடியாக ஒருத்தனை தூக்கி கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து அந்த ஆளை தேடி போய்ச்சி உங்கள்கிட்ட இருக்கிற பினாமிகளை
இந்த எடுப்பு துடுப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஆர்கனைஸ் ஆகிட்டு நீங்கள் சின்னத்தை எடுத்து வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுங்கள், நாங்கள் துணையாக நிற்கிறன்ற மாதிரியான நாலாந்தரமான அந்த யுத்தியை கையாண்டுகிட்டு இருக்கீங்க. இது காலங்காலமாக நீங்கள் செய்கிறது தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நாம் தமிழர் கட்சி உங்களால் எதிர்க்க முடியலன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி, இப்போ வந்து தொடங்கின அந்த கட்சி வந்து சரிபாதி பெண்களுக்கு இடஒதுக்கீடு. அப்போ எது சமூக நீதிக்கான கட்சி, எது பெண்ணுரிமையை பேசக்கூடிய கட்சி? பெரியார் பேசிய பெண்ணுரிமையை தயவுசெய்து பேசிட்டு நாம் தமிழர் பக்கம் வந்துடாதீங்க. தம்பிங்கள்லாம் உங்களை வந்துட்டு மானக்கேடாக கேட்டுருவாங்க. ஏன்னா எங்களுக்கும் பெரியாருக்கு என்ன இருக்குது? பெரியார் சொல்லி தானே, நீங்களே கேட்கல, பெரியார் சொல்லி திமுகவை கேட்கல, பெரியார் சொல்லி குழப்பம் நடத்துகிற, நீங்கள் அரசியல் பண்ணலை, அவர் கொள்கையை நீங்கள் நிறைவேற்றலை, நாங்கள் எதுக்கு அந்த பெரியாரை தூக்கி பிடிக்கணும்னு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே அதுதான் தமிழ் மரபு, தமிழ் அதனுடைய அறம்னு இருக்குல்ல, அதுதான் நாம் தமிழர் கட்சி சீமான்கிட்ட சரிபாதி பெண்களை கொடுத்துருக்காங்க. எதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 16 பேர் மருத்துவர்கள், எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா முதுகலை பட்டதாரிகள், மிக நேர்த்தியாக தேர்வு செய்து ஒவ்வொருத்தரும் தெரிக்க விடுவாங்க. உங்களை களத்தில் ஒத்த பைசா கொடுக்க போகிறதில்ல, ஆனாலும் வாக்குகளை வாங்குவாங்க. மக்களை வந்து காசுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள், ஓட்டுக்காக பொறுக்கக்கூடியவர்களும் மக்களை நீங்கள் நடத்துகிறீங்க திமுக. மக்களை நாங்கள் நேசிப்புக்காக வாக்கு கேட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறவங்க நான் தமிழர் கட்சி. ஓட்டு நம்ம இறைக்கிற காசுக்கு ஓட்டு பொறுக்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறது நீங்கள் மக்களை கொச்சப்படுத்துகிறீங்க திமுக. நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய வேட்பாளர்களும் நேசிப்புக்காக நாங்கள் மக்கள்கிட்ட போகிறோம், கொள்கையை சொல்லி போகிறோன்றீங்க. உங்களுடைய கொள்கை என்னன்னாக்கா, குடுகுடுப்புக்காரன் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறது, பால் வச்சுக்கிட்டு சத்தியம் பண்ணுறது, இதுதான் உங்களுடைய கொள்கை கோட்பாடாக இன்றைக்கி மாறி இருக்குது. இவங்கக்கிட்ட கொள்கை கோட்பாடு நிறைய இருக்குது. மண் வளம், கனிம வளம், சுற்றுச்சூழலில் இருந்துட்டு, வேலைவாய்ப்பில் இருந்துட்டு, தற்சார்பு பொருளாதாரத்தில் இருந்து, அரசு கட்டமைப்பில் இருந்து, அவ்வளவும் வந்து மக்கள்கிட்ட அடுக்கி பேசிகிட்டே இருக்காங்க. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது திமுக தரப்பில் அப்படின்னு பார்த்தா, ஒன்றும் இல்லை, ரெய்டுகளை பற்றி வேணால் பேசிக்கலாம். இந்த பக்கம் இவ்வளோ விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி இருக்கப்போ, இப்போ சமூக நீதியை, பெண்ணுரிமையை, சாதி ஒழிப்பை அதுக்கும் சொல்ல வரேன். நீங்கள் வந்து இந்த 67 அதிகாரத்தில் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு அரை நூற்றாண்டு தாண்டிட்டீங்க. ஒரு முறை கூட இந்த பெரியாரை தூக்கின சூத்திரங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு வேதனையாக இல்லை, வெக்கமாக இல்லை? பெரியார் உண்மையிலே இருந்திருந்தாருனாக்கா இவங்க கூடலாம் நம்மளை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறதுக்கு நம்மளே எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னு தொங்கிட்டு இருப்பார். அவ்வளோ மோசம் பண்ணுறீங்க நீங்கள் பெரியாருக்கும் பெரியாருடைய கொள்கைக்கும். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நீங்கள் ஒரு பொது தொகுதியில் எங்கேயாவது நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னா இல்லை, திரும்பி பார்க்குற வரைக்கும் இல்லை. கேட்டாலும் அவங்களுக்கு அந்த சமூகத்துக்கு நாங்கள் தான் உருட்டிக்கிட்டு வந்தோம், நாங்கள் தான் பெரட்டிக்கிட்டு வந்தோம், நாங்கள் தான் அதை செய்தோம் இதை செய்தோம்னு ஒரு பொய்யாக சொல்ல வேண்டியது. நாங்கள் வந்து அங்கே கொண்டு வந்தோம், நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம், அடுக்கடுக்காக அடுக்கி விடுறது நீங்கள். ஆனால் அந்த சமூகத்துக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்களா? அதிக பெரும்பான்மை வாக்குகளே திமுகவுக்கு அட்டவணை பிரிவு பட்டியல் மக்கள் தான் உங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய சென்னையை முதன் முதலாக நீங்கள் பிடித்தது அன்றைக்கி இருந்த முனுசாமிங்கிற ஒரே ஒரு திமுக பொறுப்பாளர், அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்தவர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த காலகட்டத்தில் திமுகவினுடைய கிளை செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதிக பெரும்பான்மையாக இருந்தது சென்னைக்குள்ளே திமுகவுக்கு அவங்க தான். அவங்களுடைய உழைப்பும் வாக்கும் தான் நீங்கள் முதன் முதலாக மாநகராட்சியில் கொடி ஏற்றுனீங்க. அடுத்த ஒரு மூன்று மாதத்தில் சென் சார்ஜ் கோட்டை நாங்கள் பிடிப்போன்னு சொன்னீங்களா, அதுக்கு காரணமே இந்த மக்கள் தான். இப்போ நீங்கள் நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கிறது கூட திருமாவளவன் அவர்களுடைய தயவில் தான் உட்காந்துட்டு இருந்தீங்க. இவ்வளவு செய்யக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு பொது தொகுதியில் நிறுத்தி வைப்பேன்னா இல்லை. நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, உங்களுக்கு இங்கே வட மாவட்டங்களில் பழைய சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு 6 பொது தொகுதியாக நிற்க வச்சு இங்கே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல்லில் தேவேந்திரன் சொல்லக்கூடிய அந்த சமூக மக்களை வந்து நிற்க வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு தொகுதியை வந்து கொடுத்துருக்கிறார். நாடாளுமன்ற தொகுதி பொது தொகுதி. சாதி பார்த்து ஓட்டு போடுறவங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு கேட்குற கட்சி நாம் தமிழர் கட்சி. சாதியை சொல்லி சொல்லி இந்த சாதி அதிகமாக இருக்குது, அந்த சாதியை அதிகமாக இருக்கிறவங்க நிறுத்துன்னு சொல்லி சொல்லியே அரசியல் பண்ணது நீங்கள். இதுலேயும் எந்த சாதியை கண்டுக்காமல் இருக்குது இன்ன வரைக்கும் மைனாரிட்டி, அதிகாரத்தை வந்து தொட முடியாத இடத்துல இருந்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் தேடி எடுத்து இங்கே பொறுப்பில் கொடுக்குறதோ சீட்டு கொடுக்குறதோ நாம் தமிழர் கட்சி. இப்போ இந்த மண்ணுக்குண்டாக ஒரு அறமாக இருக்கக்கூடிய சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெண் உரிமை, இது எல்லாமே ஏற்கனவே தமிழர்களிடம் இருந்தது. உங்கள் பெரியார் வந்து இங்கே செய்யலை எதுவும், அவர் பேசினார், ஆனால் அது இன்ன வரைக்கும் நீங்கள் நடைமுறைப்படுத்துனதில்ல, அந்த பக்கம் திரும்பி கூட படுத்துதில்ல. பெரியாருடைய கொள்கையில் ஒன்று கூட இந்த விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றினதே இல்லை. இது எல்லாவற்றையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்குது. காரணம், பெரியாருக்கு முன்பாக தமிழர்களிடம் இருந்த அந்த அறம் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியில் தொடருது. பொது தொகுதியில் நிற்க வச்சுருக்காங்க ரெண்டு பேரை. நீங்கள் எத்தனை பேரை நிற்க வச்சுருக்கீங்க?
கேட்டாக்கா அது ஜெயிக்கவா போகுது, இஷ்டத்துக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறப்ப, அப்போ ஜெயிக்கக்கூடிய கட்சியில் நீங்கள் அநீதி பண்ணுறீங்களா? ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்சீங்கன்னா செய்ய மாட்டீங்களா? இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? பொது தொகுதியில் ஒருத்தர் நிற்க வைக்கின்ற ஒரு முற்போக்கு எண்ணம் உங்களுக்கு வராதுங்களா? பெண்களை வந்துட்டு சரிபாதி நிற்க வைக்கணுன்ற முற்போக்கு எண்ணம் உங்களுக்கு வராதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒன்று திருந்தாமல் ஒன்று பழைய சித்தாந்தத்திலே நீங்கள் ஊறி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஆரியம் சொல்கிறீங்கள, நீங்கள் சொல்கிறீங்கள மனுஸ்மிருதி, ஆரியம், மனு தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியங்களா? அதனுடைய இன்னொரு வடிவம் உயிர்ப்பாக இருக்கிறதே நீங்கள் தான். பார்ப்பனர்கள் கூட விட்டு வெளியில் போயிட்டாங்க எல்லாம். நீங்கள் இன்னும் அதுக்குள்ளே மூழ்கிக்கிட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சு செய்துக்கிட்டு இருக்கிறத, நீங்கள் தேர்தல் வரும்போதெல்லாம் சாதியை சொல்லி வேட்பாளர் நிறுத்துறது, தேர்தல் வரும்போதெல்லாம் பெண்களுக்கு வந்து கொச்சிப்படுத்தி விட்டு அவங்களுக்கு கண்டுக்காமல் விடுறது, தேர்தல் வரும்போதெல்லாம் சிறுபான்மையினு சொல்லக்கூடிய முஸ்லீம் கிறிஸ்துவ மக்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி அவங்கள வந்து தொகுதி சீட்டு கொடுக்கூடாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் சீட்டு கொடுக்க மாட்டிருக்கீங்களா? கடந்த தேர்தலையும் அப்படி தான் செய்தீங்க, இந்த தேர்தலில் கேட்டால் நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கோம். மக்கள் மத்தியில் நீங்கள் அரசியல் செய்திருக்கீங்க, மக்கள்கிட்ட வேட்பாளரை நிறுத்தி ஒரு இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் அங்கீகரிக்கலைன்னா அப்போ உங்களுக்கு என்ன புத்தி இருக்கும் மனசில்? பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக பாராளுமன்றத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு யாரும் ஒன்று சொல்லியிருக்கா உங்களுக்கு? ஏன்னா நேரடியான வாரிசு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் தான். திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எல்லா நேர்காணல்லையும், ஒரு வீடு இரு வாசல் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியை நீங்களும் ஒன்றா உள்ளே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. வாசல்னு வெளிப்பார்வைக்கு மக்களை ஏமாற்றுறதுக்காக இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் வந்து நின்று அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வெற்றிக்கு பிறகு ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அதிக பெரும்பான்மை வந்துச்சுன்னா ஓடி காலில் விழுந்து சரண்டர் ஆகிற முதல் கட்சி நீங்களாக தான் இருப்பீங்க. காரணம் உங்கள்கிட்ட அவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போவும். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒரு மனிதநேயத்தோடு தமிழம் தமிழருடைய அறம் சார்ந்து வேட்பாளர்களை தேர்வு செய்து மிக நேர்த்தியான வேட்பாளர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்கள் தனியாக நின்று ஒரு மேடையில் நின்று வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சிட்டிங்கனாக்கா உண்மையில் அந்த நேரத்துலேயே வந்து அவங்க வித்துட்ரா பண்ணிட்டு கூட போயிடுவாங்க. ஜெயிக்க முடியுமா? உங்களை யாராவது ஒருத்தர் பேசி அவ்வளவு விஷயம் தெரிஞ்ச மக்கள் ஒவ்வொருத்தரும் பயிற்சி கொடுக்கப்பட்டு அரசியல் பாடம் தொடக்கத்திலேருந்து இந்த பத்தாண்டுகளாக கற்பிக்கப்பட்டவர்களாக கற்றுக்கொண்டவர்களாக தான் களத்தில் நிற்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயமா அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் விவாதிக்கிறதுக்கு கூட உங்கள் வேட்பாளர்களால் முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வேட்பாளர்களெல்லாம் சாதி பார்க்குறதும் காசு பணம் துட்டு பார்க்குற அந்த பின்னணியில் திடீர் குபீர்னு வந்தவங்க. அப்புறம் வாரிசு வந்து விட்டுறக்கூடாது. 6 வாரிசை வந்து இப்போ கொடுத்துருக்கீங்க உங்கள் திமுகவில். வழி வழியாக வாரிசை வந்து விட்டுறது இல்லை. துரைமுருகனுடைய மகன் ஒரு வாரிசு, இப்படி எல்லாமே வாரிசுகளாக 6 பேர் உள்ளே இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு வந்து சமூக நீதின்னு பேசுகிறீங்க அப்படின்னு தெரியல. இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் திமுக கிட்ட இருக்கிறது சமூக அநீதி வேட்பாளர்கள், நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருக்கிறவங்க சமூக நீதி வேட்பாளர்கள். இது தான் நான் சொல்ல வரேன். திமுகவிடம் இருப்பது சமூக அநீதி, நாம் தமிழர் கட்சியில் இருப்பது சமூக நீதி. இந்த சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்குமான ஒரு போட்டியாக இந்த தேர்தல் களம் இருக்கிறது. இதை மக்கள் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. காசுக்கும் பணத்துக்கும் தொட்டுக்கும் வந்துட்டு வேட்பாளர் நிறுத்துறவங்க யார்? மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேட்பாளர் நிறுத்துறவங்க யார்? நம்மக்கிட்ட வரும்போது காசு உங்கள்கிட்ட இருந்தால் 1 ரூபா 2 ரூபா கொடுங்க, ஆனால் நாங்கள் இந்த நோக்கத்துக்காக நிற்கிறோம், உங்கள் ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு சொல்கிறது நாம் தமிழர் கட்சி. காசை தூக்கி போடுற, நீ எனக்கு ஓட்டு போடு, அப்புறமா ஓசியில் போவீங்கன்னு சொல்கிறதுக்காக வந்து அணுகிறவங்க திமுக. ரெண்டு பேரில் உங்களுக்கு யார் வேணும்? உங்களை கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த அரசியல் கட்சி தலைமை வேண்டுமா? உங்களை நேசிக்கக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சி வேண்டுமா என்றது முடிவெடுக்க வேண்டிய களமும் நேரமும் இப்போது உங்களுக்கு வாய்த்து இருக்கிறது. திரும்ப நீங்கள் ஒரு முறை வந்துட்டு வாக்கு போட்டுட்டு ஓசியில் போகணும் ஓசியில் போகணும், நாங்கள் நான் தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு, அர்ஜென்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு, இன்னும் வேறு விதவிதமாக பேசுகிறதுக்கும், ஓட்டு நான் காசு வாங்கிட்டு தானே நீங்கள் ஓட்டு போட்டிங்க, சும்மாவாக போட்டிங்க அப்படின்னு உங்களை திருப்பி முகத்தில் துப்புற மாதிரி கேட்குறதுக்குமான கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்களா? காசே வாங்கலை நான் ஓட்டு போடுறேன், நாளைக்கு சட்டையை பிடிச்சி நான் கேள்வி கேட்பேன் இந்த வேட்பாளரை, ஏன் எங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்யலை அப்படின்னு அப்படிங்கிற வேட்பாளர் நீங்கள் தேர்வு செய்ய போகிறீங்களா? இதுதான் வந்து கேள்வி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.